போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் எண்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ்ட் குரூப் 4 கூட வந்து பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடான ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து குரூப் 4 சார்ந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். நிறைய ஷார்ட்கட்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ப்ளஸ் வந்து சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 days தொடர்ந்து வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம யூடியூப்பில் தேவையில்லாமல் வீடியோஸ் நிறைய பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 3 to 4 minutes தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து குரூப் 4 2022 2019 இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இது ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு மார்க், 1.5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கலாம். ஸோ ஓகே, நம்ம ஷார்ட்கட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வேர்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் உளுந்து நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். ஸோ அவ்வளோதான், நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ காலையில் உளுந்து நுணுக்கி நீங்கள் வந்து சமைத்து ருசித்து சாப்பிட வேண்டும் என்று அம்மா கூறினாள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த உளுந்துன்றத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலை உருண்டைன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். காலையில் கடலை உருண்டை நுணுக்கி ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இதில் காங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1, ஊங்கிறது வந்து 2, இந்த நூங்கிறது வந்து 3, சமைத்தில் இந்த சா வந்து பார்த்திங்கன்னா 4, அதுக்கப்புறம் ருசித்துங்கிறதுல அந்த ரூ வந்து பார்த்திங்கன்னா 5, சாப்பிடுன்றதில் அந்த சா வந்து 6, என்றுன்றதில் ஏ வந்து 7, அதுக்கப்புறம் அம்மா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8, அதுக்கப்புறம் கூறினால் என்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த கூங்கு வந்து 9, ஓகேங்களா. அதுக்கப்புறம் 10 வந்து கா பக்கத்தில் ஒரு 0 போட்டிருக்காங்களா, ஸோ 10 ஒரு 0 இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் வந்து ஈஸி தான். ஸோ காலையில் உளுந்து நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினால், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அது கடலை உருண்டை நுணுக்கி சமைத்து சாப்பிடு என்று அம்மா கூறினால், இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுத்தில் எது வச்சுக்கிட்டாலும் ஈஸி தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்கட் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியும் வந்து நிறைய ஷார்ட்கட் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.